Kraman jagat kapatava manatamupetah Tredha karisha sabhava nidade padani Adhya pijanta vajime vimalena yasya Pado dakena vidhatena shiva bhavanti. Shri Varadaraja Panchasat 24th Padhyam. இந்த பத்தியத்தில் வாமன திரிவிக்ரம அவதாரங்கள் அனுபவிக்கிறார். 23rd பத்தியத்தில் பத்ரன் அப்படின்னு வழங்கப்படுகிற நசிம்மன் நசிம்ம அவதாரத்தை ஆச்சரியமாக அனுபவித்தார். அதே பதங்களை கொண்டு பத்ராம் நசிம்ம குஹனாம் அதிஜக்முஷஸ்தேன்னு 2nd பாதத்தில் நசிம்மன் சொன்னார். பத்ரன் மங்களகரமான ஒரு மூர்த்தி, அதை காண்பிக்கிறதுக்காக அந்த பதங்களையே எடுத்துட்டார். 24ல் அடுத்த ஒரு ஆச்சரியமான அவதாரம் வாமன அவதாரம். வாமனன்னு சொன்னால் பொதுவாக டுவார்ஃப்னு சொல்கிற, டுவார்ஃப் கிடையாது, அத்தியாச்சரியமான ஒரு சிறிய உருவம், சின்ன ரூபம். ஏன்னா டுவார்ஃப்னு சொன்னால் வச்சுக்கோ இங்கிலீஷில் கைகாலெலாம் குட்டையாக ஒரு விகாரமான ரூபம். அது இது வந்து ஒரு சிறிய அற்புதமான அழகிய சிறிய வடிவம். நமக்கு விருத்தாந்தம் தெரியும். மகாபலி வந்து கர்வம் அதிகமாகி தேவர்களுடைய ராஜ்யத்தெல்லாம் பறிச்சுண்டு ஒரு யாகம் பண்ணுறான். அவளுடைய சொத்து சம்பத்து எல்லாத்தையும் பறிச்சுண்டு அவளுடைய தேவர்களுடைய தாயார் அவ கேட்டுண்ட பிரார்த்தனை பண்ணுற பேரில் எம்பெருமான் வந்து அவளுக்கு புத்திரனாக பிறந்து உபேந்திரன்ற பேரில் அவதரிக்கிறான். நிலம் மாவலி மூவடி அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். சின்ன குழந்தையா, கிரியாபதம் கூட போடலையா. மாவலி நிலம் மாவலி மூவடி வேணும் எனக்கு கொடுன்னு கூட கேட்கலையா. நிலம் மாவலி மூவடின்லாம் அழகாக அந்த இடத்த அனுபவிக்கிறார். அழிவா சாதித்த பத்தியத்தை பாசுரத்தை அப்படிப்பட்ட அழகாக குரல், அந்த குரல்னு சொன்னாலே அந்த குறிய உருவம், அந்த உருவத்தை எடுத்துட்டு போய் யாஜகம் பண்ணி முதல் அடியில் திருவடியில் பூமியை அளந்துட்டு ரெண்டாவது திருவடியை மேல் நோக்கி கொண்டு போகச்சே அந்தரிக்ஷம் சொல்லக்கூடிய அந்த லோகத்தை கடந்து போயின்னு இருக்கான். திருவடி போனால் பிரம்மா உட்காந்து தியானம் பண்ணிட்டுருக்கார். அவர் தியானத்துக்கு இலக்காக இருக்கிற திருவடி நேர்லேயே வந்துருத்தான். நேரில் வந்த உடனேவே டக்குன்னு அவருடைய கமண்டலத்தை எடுத்துட்டு அந்த திருவடிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணாராம். அர்க்யபாத்தியாதிகள் சமர்ப்பிச்சாராம். சமர்ப்பித்த அந்த ஜலம், சத்திய லோகத்தை சமர்ப்பித்த ஜலமானது கீழே கங்கையா அதுதான் வந்தது. அவ்வளோ வேகமாக வந்த கங்கையை சிவன் என்ன பண்ணார்னா தன்னோடய ஜடாமுடியில் தரிச்சுட்டாராம். அந்த வேகத்தை குறைச்சி அதை வந்து மனுஷாளுக்கு நல்லபடியாக போய் சேரணும்னு பூமி தாங்கணும்னு அந்த பிரம்மா கமண்டலத்தில் சாதித்த ஜலம் அவருக்கு ஒரு அதனால் சிரேஷ்டம் கிடைச்சது. சிவனுக்கு ஒரு மங்களத்தம் கிடைச்சது. சிவகானாலே மங்களம்னு அர்த்தம், பத்ரன் மாதிரி. அப்போ சிவன் அந்த ஜலத்தை எம்பெருமான் திருவடியில் பட்ட ஜலத்தை தலையில் தரிச்சுனதுனால அவனுக்கு ஒரு சிவத்துவம் கிடைச்சிது. பிறகு பூமிக்கு வந்து அந்த ஜலத்தை அந்த ஜலத்தில் தீர்த்தமானவா அல்லது பருகினவா எல்லாரும் மங்களகரமாக ஆனார்கள்னு அழகாக சாதிக்கிறார் இந்த பத்தியத்தில். தேகலிஷ ஸ்துதியில் இதே மாதிரி பத்தியம் பண்ணியிருக்கார். சத்குருவதாம் தபபதம் சத்துரானத்வம் பாதோதகம் ச சிரசா மகதாம் சிவத்வம்னு சதிச்சாரங்க. உன்னுடைய பாத உதகம் திருவடியில் பட்டு வரக்கூடிய ஜலத்தை தலையில் தாங்கினதுனால சிவனுக்கு சிவன்ற சிவத்வம், அதாவது சிவன் சிவனானான் பிரம்மா பிரம்மாவானார்னு அழகாக அங்கே சாதிக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கச்சு கரீஷ கரீஷனு சம்போதன பதம் போட்டுண்டார். கரிகிரிநாதனே அல்லது அத்திகிரி பெருமாளே ச பவான் அன்பை பிரகாரமே அர்த்தம் அர்த்தத்தை பார்க்கலாம். ச பவான்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் அந்த இந்த அவன் இவன் சொல்கிற வழக்கம் உண்டு. சோயம் தேவதத்தா, முன்னாடி எப்பயோ பார்த்த தேவதத்தன் இப்போ பார்க்குற தேவதத்தன் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கச்சு சோயம் தேவதத்தகன்னு சொல்லுவார். அல்லது அந்த இந்தன்னு சொல்லிச்சு அப்படிப்பட்ட பெருமையுடைய நீ இவன் இந்தன்னு அர்த்தம். இந்த இடத்துல சஹ பவான்னு போட்டனா சஹன்னு சொன்னதுனால அந்த வாமன அவதாரத்தை திருவிக்கிற அவதாரத்தை குறித்து சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நீ அவன், அதாவது அப்போ இருந்த நீ அப்படிப்பட்ட பெருமை உள்ள பவான்னா இப்போ நீ. கபட வாமனத்தாம் உபேத்தகா, இந்த நீன்றது வரதராஜனை குறிக்கிறது.
அந்த சகன்றது அப்படி பெருமை, வாமன திருவிக்கிர அவதாரத்தில் உடைய இருந்தப்ப இருக்கக்கூடிய பெருமையோடு உடைய அந்த அவதாரத்தை குறிக்கிறது. கபட்ட வாமனத்தாம் உபேதக, அல்லது இந்த சகன்ற பதமானது முந்தின பத்தியத்துக்கு அன்வயம் பண்ணிட்டோம்னா அப்படி நிஜமனாக அவதரித்த நீன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பொதுவாக யகா சகன்னு ஒரு அன்வயம் இருக்கணும், இங்கே சகன்னு ஆரம்பித்ததுனால முந்தின பத்தியத்தில் அப்படி நிஜமனாக அவதரித்து பெருமையை வாய்ந்த நீ இப்போதுன்னு கபட்ட வாமனத்தாம் உபேதக. அங்கேயும் நிசும்ம குகனான்னு சொன்னார், இங்கேயும் கபட்ட வாமனம். கபட்டம்னாலே இதுவும் அழகான திருமேனி. அதற்கு மேலே வஞ்சிகம், ஏன்னா மகாவலியை வந்து அவனை வந்து கொஞ்சம் வஞ்சனை பண்ணணும், அதனால் என்ன பண்ணார்னா அப்படி வஞ்சிக்கிறதுக்காக ஒரு கபட்டமான ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தில் போனார்னு ரொம்ப அனுபவிக்கிறாத. மாந்தோல் போத்திட்டு போனார், மகாலட்சுமி மார்பில் இருக்கா மறைச்சிட்டு போனார்லாம் அழகாக சாதிக்கிறார், பெரிய அனுபவிக்குச்சு. அப்படிப்பட்ட கபட்ட வாமனத்தாம் உபேதக, உபேதகன்னு இனுகதோ தாத்துவது ஏத்தக உபேதகன்னு இத்தக உபேதக அடைந்தவன் தாத்பரிய உபசர்க்கம். உபேதகன்னு சொன்னால் அடைந்தவனன். ஜகத்கிராமன்னு பதானி திரேதா நிததே, ஜகத் இந்த உலகத்தை, கிராமன் கிராமன்றது சத்ரந்தம், கிராமன்றது இருந்தாலும் நேரத்தில் அளப்பதற்குன்னு ஒரு காரணத்துக்கு ஹேத்வர்த்தமாக உபயோகமாயிருக்கு. ஸோ கிராமன்னு சொன்னால் அளப்பதற்காக. பதானி திரேதா நிததே, பதானி திருவடிகளை, திரேதா மூ வகையாக, த்ரீ ஃபோல்டுன்னு அர்த்தம். நிததேன்றது தானிய தாரண போஷணயோகம் தாத்து, நீ உபசர்க்கம் ஆத்மநேபத ரூபம், ததேன்றது ஆத்மநேபத ரூபம் லிட்டில் காரணம் ரிமோட் பாஸ்ட்டு, நீ ஓட சேர்ச்சி நிததேன்னா வைத்தாய் மேலே வைத்தான்னு தாத்பரியமாக இருது, டு பிளேஸ் அப் அப்படின்னு இருது. அப்போ மூவடி திருவடிகளை மூன்று மூ வகையாக யூ பிளேஸ்டு வைத்தாயின்னு தாத்பரியமாக இருது. இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், விதிருத்தேன விமலேன எஸ்ய பாதோதகேன, விதிருத்தேன விதிருத்தேனன்னு சொன்னால் தரிக்கிறது விசேஷன திருத்தம்னு வச்சுக்கலாம், தலையில் ஏந்திய விதிருத்தேன, இது வந்து விமலேனக்கு விசேஷனம். விதிருத்தேனன்னு சொன்னால் தலையில் ஏந்திய, விமலேன விமலேனன்னு சொன்னால் பவித்திரமான, பாதோதகேன பாத உதக்கம், உதக்கம் சொன்னால் ஜலம், பாதம்னா திருவடியில் பட்ட ஜலம், அது திருத்திய பக்தி எல்லாமே. அதாவது தலையில் ஏந்திய சுத்தமான பவித்திரமான எஸ்ய திருவ பாதோதக்கேன, எவருடைய திருவடி தீர்த்தத்தால், அதாவது உன்னுடைய அர்த்தம் இப்போ எந்த உன்னுடைய அந்த திருவடி ஜலத்தால், இமே ஜந்தவக அத்யாபி சிவாக பவந்தி, இமே ஜந்தவகன்னு சொல்லிச்சு இந்த பிராணிகள், ஜந்துஹு ஜந்து ஜந்தவக குரு சப்தம் மாதிரி, அயம் இமௌ இமே இது ப்ரோனோன் இதம் சப்தம். அப்போ இந்த பிராணிகள் எல்லாம் அத்யாபி, அத்யாபின்னு சொன்னால் இப்பொழுதும் சிவாகா பவந்தி, சிவாகான்றது ஸ்லேடை, மங்களம் அடைந்தவர்களாக, மங்களத்தை அடைந்தவர்களாக பவந்தி ஆகின்றனர் அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ சிவன்னு சொல்லலை, விதிருத்தேன விமலேன எஸ்ய பாதோதக்கேன்னு சொன்னதுனால இந்த சிவாகா பதத்தை போட்டதுனால அது சிவன் அங்கே அர்த்தமாகுது. எந்த சிவன் தன்னுடைய தலையில் இந்த புனிதமான பவித்திரமான நீரை தாங்கி, அந்த திருவடி தீர்த்தத்தை தாங்கி, அதன் பிறகு அவன் பூமியில் விட்டானோ, அந்த ஜலத்தை பருகியோ அல்லது தீர்த்தாமாடியோ இதர ஜந்துக்கள் அனைத்துமே அந்த சிவன் சிவத்துவம் சொன்னால் அதில் அந்த மங்களமான ஒரு நிலையை அடைகின்றனரோ ஆகின்றனரோ அழகாக சாதிக்கிறார். கதா புனசங்க ரதாங்க கல்பகத்வஜா ஸ்தோத்திரத்தில் ஆளந்த சாதிக்கிறார். அந்த திருவடியில் சில அம்சங்கள்லாம் இருக்கான். ரதாங்க, ரதாங்கன்னு சொன்னால் அந்த சக்கரம், சக்கரத்து ரதாங்கன்னு பேர், சக்கரம் இருக்குமா துவஜம் இருக்குமா எல்லாம் அந்த திருவடியில் லட்சணங்கள்லாம் இருக்குது, இலச்சினை. அப்படிப்பட்ட திருவடியில் இருக்கக்கூடியதெல்லாம் எப்போ என் தலைமையில் வந்து மறுபடியும், அல்லது எப்போ இதன் தலைமையில் வந்து நல்லா படியும் மாதிரி படிகிற மாதிரி வைக்கப்படும்னு அங்கே கேட்குற ஆள் வந்தார். அதே ரீதியில் அந்த திருவடி ஒரு வாட்டி அவன் அவதாரம் எடுத்தப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒரு அவதாரம், எல்லாரும் ஒரு ஜென்மாவில் இருந்திருக்கலாம். அப்போ ஜந்துவாக இருக்குச்சு, அந்தந்த ஜந்துள்ள திருவடியில் அந்த திருவடியானது அந்த சம்சலேஷம் ஏற்பட்டு அனைத்து ஜீவராசிகளுமே சிவர்களாக அல்லது மங்களம் நிறைந்தவர்களாக ஆகின்றனர்னு அழகாக இந்த 24வது பத்தியத்தில் வாமன அவதாரத்தை திருவிக்ரமத்தை ரெண்டு ஒன்று தான், வாமனா வந்தார், திருவிக்ரமனா பரிணமித்தார், அந்த ரெண்டையும் அனுபவிக்கிறார் 24வது பத்தியத்தில்.